ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்துக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரை திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பல தெலுங்கு திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க அதில் சில திரைப்படங்கள் தமிழ் மொழியிலும் ஒரே சமயத்தில் வெளிவந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கு சில திரைப்படங்கள் தெலுங்கில் மட்டுமே உருவானது அந்த வகையில் ஆராதனா அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வி ராவ் அவர்களின் இயக்கத்தில் வெளியானது இந்த திரைப்படத்தில் அக்கினேனி ராவ் சாவித்ரி கங்கையா கும்மாடி ரேலங்கி ரமணா ரெட்டி ராஜஸ்ரீ கிரிஜா எல் விஜயலட்சுமி போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ராஜேஸ்வர் ராவ் அவர்கள் தென்னிந்திய சினிமாவின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவரான எஸ் ராஜேஸ்வர் ராவ் அவர்களின் அற்புதமான இசையமைப்புல இந்த ஆராதனா திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்கள் எல்லாமே காலத்தால அழிக்க முடியாத பொக்கிஷ பாடல்களாகவே இடம் பிடிச்சிருக்கு திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களுக்கு வரிகளை பாடலாசிரியர்கள் ஸ்ரீ ஸ்ரீ நர்லா சிரஞ்சீவி கோசராஜு ஆருத்ரா ஆகியோர்கள் எழுந்திருந்தாங்க அன்றைய நாட்களில் புகழ்பெற்ற பாடகரான கண்டசாலா பி சுசிலா ஸ்வர்ணலதா எஸ் ஜானகி ஆகியோர்கள் பாடல்களை பாடியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி வெளியான இந்த ஆராதனா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவும் வசூல் சாதனை படைத்த திரைப்படமாகவும் அமைஞ்சது சாவித்ரி அவர்களின் எவ்வளவோ வெற்றி திரைப்படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடி சாதனை படைத்த திரைப்படங்களில் இந்த ஆராதனா திரைப்படமும் ஒன்று அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான இந்த ஆராதனா திரைப்படம் சகாரிகா என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான வங்காள மொழி திரைப்படத்தின் ரீமேக் தான் இந்த ஆராதனா திரைப்படத்திற்கு பின்னணியில பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருக்கு அந்த வகையில் இந்த படத்தின் ஒரு பாடல் காட்சியை மெட்ராஸ் மிருக காட்சி படமாக்குவதாக திட்டமிட்டிருந்தாங்களாம் ஆனா படப்பிடிப்புக்கு சென்ற பொழுது நிலக்கரி என்ஜின் புகையால படப்பிடிப்பு திட்டமிட்டபடி நடத்த முடியலையாம் அந்த பாடல் காட்சியை மைசூர் மிருக காட்சி படமாக்கலாம் அப்படின்னு மாத்திட்டாங்களாம் ஆராதனா திரைப்படம் முழுக்க கருப்பு உருவாக்கி இருந்தாலும் இந்த பாடல் காட்சியை மட்டும் கலரில் படமாக்கப்பட்டது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம் ஆராதனா திரைப்படத்துக்கு பின்னணியில் நடந்த இந்த சுவாரஸ்யமான செய்தியோட சாவித்ரி அவர்களின் புகழ்பெற்ற ஒரு பாடலை இப்போ பார்க்கலாம் மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் தான் மஞ்சி மனசலு அப்படிங்கிற திரைப்படம் ஆதுர்த்தி சுப்பாராவ் அவர்களின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் சாவித்ரி சவுகார் ஜானகி எஸ்வி ரங்காராவ் கும்மாடி ரமணாரெட்டி நாகபூஷணம் அல்லூர் ராமலிங்கையா வங்காரா சூரியகாந்தம் வசந்தி பொட்டி பிரசாத் சித்ததலா அப்பாராவ் சூரியகலா போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் தென்னிந்திய சினிமாவின் தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்தான் இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியிருந்தார் பாபு பிலிம்ஸ் நிறுவனத்தின் சுந்தரம் அவர்கள்தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான மன்சி மனசுலு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல தமிழில் வெளியான குமுதம் அப்படிங்கிற திரைப்படத்தின் ரீமேக் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அந்த தமிழ் பதிப்பான குமுதம் திரைப்படத்தையும் ஆதுர்த்தி சுப்பராவ் அவர்களே இயக்கியிருந்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி சவுகார் ஜானகி எஸ் வி ரங்காராவ் எம் ஆர் ராதா பி எஸ் சரோஜா போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க தமிழில் அடைந்த வெற்றியைத் தொடர்ந்து அதே திரைப்படத்தின் கதையை தெலுங்கில் மஞ்சி மனசலு அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டிருந்தாங்க தமிழ் பதிப்பிற்கும் திரை திலகம் கேவி மகாதேவன் அவர்களை இசையமைச்சிருந்தாரு திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்களின் அற்புதமான இசையமைப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் ஏழு பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு எல்லா பாடல்களும் தென்னிந்திய திரை இசை வரலாற்றில் மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல்களாகும் படத்தில் இடம் பிடித்த பாடல் வரிகளை தாசரதி கோசராஜு ஆத்ரியா ஸ்ரீஸ்ரீ மற்றும் ஆருத்ரா ஆகிய கவிஞர்கள் எழுதியிருந்தாங்க அன்றைய நாட்களில் பிரபலமான பாடகர்களான கண்டசாலா பி சுசிலா கே ஜமுனா ராணி ஆகியோர்கள் பின்னணி பாடியிருந்தாங்க நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் தான் ஸ்ரீ சம்பதலு அப்படிங்கிற திரைப்படம் இயக்குனர் பி புல்லையா அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் அகினேனி நாகேஸ்வரராவ் சாவித்ரி வி நாகையா கும்மாடி ரேலங்கி ரமணா ரெட்டி ராஜநலா ராமலிங்கையா சாந்தகுமாரி சூரியகாந்தம் கிரிஜா வசந்தி போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மாஸ்டர் வேணு அவர்கள் பத்மஸ்ரீ பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் உருவான இந்த திரைப்படத்தை வி வெங்கடேஸ்வரலு தயாரிச்சிருந்தார் இந்த திரைப்படத்திற்கு கதை மற்றும் வசனம் எழுதியவர் பினி ஷெட்டி ஸ்ரீ ராமமூர்த்தி அவர்கள் சாவித்ரி அவர்களின் நடிப்பில் உருவான தெலுங்கு திரைப்படமான ஸ்ரீ சம்பந்தலு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தென்னிந்திய சினிமாவின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவரான மாஸ்டர் வேணு அவர்களின் இசையமைப்பில் இந்த ஸ்ரீ சம்பந்தலு திரைப்படத்தில் எட்டு அற்புதமான பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களுக்கு உண்டான வரிகளை கோசராஜு ஆச்சார்யா ஆத்ரேயா ஸ்ரீ ஸ்ரீ போன்ற கவிஞர்கள் எழுதியிருக்காங்க அன்றைய நாட்களில் பிரபலமான பாடகர்களான கண்டசாலா பி சுசிலா எஸ் ஜானகி பி பி ஸ்ரீனிவாஸ் ஸ்வர்ணலதா சாந்தகுமாரி போன்ற அற்புதமான பாடகர்கள் பாடியிருக்காங்க திரைப்படத்தில் இடம் பிடித்த எல்லா பாடல்களும் தென்னிந்திய திரை இசை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பாடலாகவே அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நடிகை திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்